Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி. ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கு தேவையான பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜார்ல பச்சை மிளகாய் 2, பூண்டு பல்லு 15, இஞ்சி 2 இன்ச் அளவு, கொத்தமல்லி தழை கொஞ்சம், புதினா கொஞ்சம், எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் நெய், எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், பிரியாணிக்கோ தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரியாணி இல, நட்சத்திரப்பூ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். இது கூடவே அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்துடலாம். இது ஆப்ஷனல் தான். தக்காளி 2 சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். பிரியாணி மசாலா அரைக்க தேவையான பொருள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் 2 டேபிள் ஸ்பூன், புதினா இல 1 கை, கொத்தமல்லி தழை 1 கை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மஷ்ரூம் 300 கிராம் அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் கலந்துடலாம். 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது 2 கப் சீரக சம்பா அரிசியை 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். நான் அரிசிக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன், மஷ்ரூம்க்கு தனியாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அது வேகும் போதே தண்ணி ரிலீஸ் ஆகும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணியில் 1 கல் உப்பு அதிகமாக இருந்தால் தான் பிரியாணி ரெடியானதும் அது கரெக்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் போட வேணாம், மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அரிசி நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்பவே சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் பக்கோட்டா, ரைத்தா இது கூடலாம் சேர்த்து சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.